நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் செய்திங்கநல்லூர் அருகே உள்ள கிளா குளத்தை சேர்ந்தவர்கள் தான் லட்சுமணலிங்கம் முத்துமணி தம்பதிகள். தற்போது லட்சுமணலிங்கத்துக்கு 19 வயதும் முத்துமணிக்கு 18 வயதும் ஆகும் நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னரே இருவரும் காதலித்து திருமணம் செய்தும் கொண்டனர். இந்நிலையில் தான் இருவருக்கும் 3 மாதத்துக்கு முன்பு ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு கிருஷ்ணலிங்கம் என்று பெயரும் வைத்தார்கள். இவர்கள் இருவருமே திருப்பூரில் தங்கி வேலை செய்தும் வந்தனர். அங்கு கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. மேலும் முத்துமணியின் நடத்தையின் மீது சந்தேகம் கொண்ட லட்சுமணலிங்கம் ஓயாது சண்டையும் போட்டுள்ளார். மேலும் வரதட்சணை கேட்டும் மனைவியை துன்புறுத்தியும் உள்ளார். இதனால் முத்துமணி கிளாக்குளத்தில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு கடந்த சில மாதங்களாகவே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் டிசம்பர் 24 தேதியன்று கிளாக்குளத்திற்கு வந்த முத்துமணியிடமும் அவரது காதல் கணவனான லட்சுமணலிங்கம் மீண்டும் தகராறும் செய்துள்ளார். அப்போது லட்சுமணலிங்கம் தாக்கியதில் மனைவியான முத்துமணிக்கும் அவரது 3 மாத குழந்தைக்கும் படுகாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் தான் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 மாத கை குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரும் இழந்தது. இதையடுத்து லட்சுமணலிங்கம் மற்றும் அவரது தந்தையான பெரியசாமி ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி 3 மாத குழந்தையின் உடலை பெற்றுக்கொள்ள மறுத்து முத்துமணியும் அவரது உறவினர்களும் கிளாக்குளத்தில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பியான வெங்கடேசன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு 3 மாத குழந்தையான கிருஷ்ணலிங்கத்தின் உடலை பெற்றுக்கொண்டனர்.